கடந்த சில நாட்களாகவே ஆவின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஆவின் பால் பாக்கக்கூடிய எடை வந்து குறைவா இருக்கு, கொழுப்பு சத்து குறைவா இருக்கு, விலை வந்து அதிகமா இருக்கு, இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்த சில நாட்களா அதிகமாகவே இருக்கு. இது ஏற்கனவே முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான், அதை இப்பவே ஆவின் நிர்வாகம் சரி செய்யாமலே இருக்குன்னு சொல்லிங்க. அதாவது இது 100% தவறான குற்றச்சாட்டு. ஆவிலிருந்து ஒரு நாள் பல லட்சம் பாக்கெட்டுகள் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த பால் வந்து சில எஃப்ஆர்ஓஸ் அந்த பாலை விற்பனை செய்வதற்கு விற்பனை முகவர்கள் இருக்கிறார்கள். இந்த முகவர்கள்ட்ட போய் சேர சமயத்தில் சின்ன சின்ன டேமேஜ் பாக்கெட்ஸ் இருக்கிறத சிலர் வேண்டுமென்றே எடுத்து வைத்துக்கொண்டு இப்படி வந்து பால் அளவு கம்மி என்று சொல்கிறார்கள். எந்த இடத்துலையும் இது ஆட்டோமேட்டட் மெஷின்ஸு, பால் வந்து பேக்கிங் வந்து யாரும் மேனுவலாக பண்ணதில்லை, அது மெஷின்ஸில் கரெக்டாக அது பேக் பண்ணோம், அது எந்த தவறும் இல்லை, நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. இது வந்து சில்லறை விற்பனையாளர்கள் எடுத்து செல்கிற நேரத்தில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கக்கூடியதாக அந்த பாக்கெட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணதில் வரக்கூடியதாக எடுத்து வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலர் வந்து கொழுப்பு சத்து குறைந்திருக்கு என்பது தவறான கருத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விதமான பால் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும்னு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். 3 விதமான பால், ஒன்று பார்த்திங்கன்னா பால் அந்த பசுவுக்கு சாதாரண பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 அதனுடைய பாலுக்குடைய அளவு இருக்கும், அதனுடைய ஃபேட் கண்டென்ட். இப்போ அந்த பால் வந்து நம்ம வந்து கவு மில்க்னு கொடுத்துட்ருக்கோம், பர்பிள் கலர். அது வந்து ஒரு பாலில் நீங்கள் எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அது இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் குறைந்த அளவு ஃபேட் இருக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கனால அவங்களுக்கு டோன்டு மில்க் நம்ம வந்து கொடுக்கும், அது ப்ளூ கலர் பாக்கெட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க். இப்போ சிலர் வந்து கூடுதலாக ஃபேட் வேணும்னு வாங்கி குடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். இப்போ சில பிள்ளைகள் வந்து வெஜிடேரியன் உணவு சாப்பிடும், சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து கூடுதல் கொழுப்பு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க், அது வந்து அதிகமான ஃபேட் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மூன்றும் நம்ம மிக தரமாக தயாரித்து கொடுத்து நம்ம இருக்கும். ஏற்கனவே இருந்த இதை தாண்டி ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரீன் மேஜிக்னு ஒன்று இருந்தது. இப்போ அதை தான் நம்ம வந்து சிலர் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க, அதில் வந்து உண்மை இல்லை. ஏன்னா கொழுப்பு சத்து சமமாக இருக்கக்கூடிய ஒன்று பர்பிள் கலர், இன்னொன்று கொழுப்பு சத்து குறைவாக இருக்கக்கூடியது பெரியவர்களுக்காக தயாரிக்கப்படுது, இன்னொன்று கொழுப்பு சத்து அதிகம் வேண்டும் என்று விரும்புவர்களுக்கு வேண்டி தயாரிக்கப்படுகின்ற ஃபுல் க்ரீம் மில்க். இந்த மூணு இருக்குது, ஃபுல் சப்ளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். சப்ளை செயினில் வந்து எங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்க தவிர எங்கேயும் இல்லை. சப்ளை செயின் எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதாவது நீங்க வந்து இது முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா சார் அது வந்து இல்ல, நீங்க உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுறேன், இது வந்து மிக இதுதான் வேண்டுமென்றே பரப்பப்படக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டு என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணம். இதில் ரெண்டு விஷயமே நீங்கள் பாருங்கள், எங்கள் மெஷின்ஸ் வந்து நீங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட பாலித்தீன் பை வருது, அந்த பாலித்தீன் பையை நீங்களே டெஸ்ட்டு கொடுங்க, அதை நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய மைக்ரான்ஸ் இருக்கான்னு பாருங்கள், 100% மைக்ரான்ஸ் சொன்ன அளவு இருக்கும். அது எந்த காம்ப்ரமைஸஸ் பண்ணலை, அது யாரும் ஒழிச்சு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் பப்ளிக் கையில் போகிறது, யார் வேணாலும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த மைக்ரான்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக 100% சரியாக போகுது. ரெண்டாவது மெஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மெஷின்ஸில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டான், ரெக்டிஃபை பண்ணி அந்த மெஷின்ஸ்லேருந்து கரெக்டாக கொடுக்கும். சப்ளை செயினில் போகிறவங்களுக்கு நாங்கள் லாஸுக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் காம்பன்சேஷன் கொடுக்கும். இப்போ எப்படின்னா அவர் 100 பாக்கெட் எடுத்துகிட்டு போகிறான்னா டேமேஜஸுக்குன்னு ஒரு சின்ன அளவில் கொஞ்சம் கொடுக்கும், இந்த டேமேஜை ரீப்ளேஸ் அவன் பண்ணி கொடுக்கணும். ஆனால் சிலவன் என்ன செய்யணும்னா இந்த சின்ன சின்ன டேமேஜ் வரதை ரீப்ளேஸ் பண்ணாமல் அதை தனியாக சேல்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே கொடுத்துடக்கூடியது, எங்களுக்கு புகார் வந்திருக்கு, அப்படிப்பட்டவங்க மேலே தீவிர நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஆனால் நிச்சயமாக இது இங்கேருந்து நிச்சயம் அது போகாது, ஒரு குறைந்தபட்ச லாஸ் எல்லாத்துலேயும் வரும். ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தூக்குது போடுதல் எல்லாம், அந்த லாஸுக்கு நாங்கள் லாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், எஃப்ஆர்ஓஸு கொடுத்துருக்கோம், ஹோல்சேல் டீலர்ஸு கொடுத்துருக்கோம். அவங்க சில இடங்களில் அதை மறைப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, அது தீவிரமாக நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கோம். புகார் நாங்கள் பத்திரிகையில் தான் வருது, எங்கள்கிட்ட வரக்கூடிய புகார்கள் அத்தனையும் உடனடியாக நாங்கள் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு சில பத்திரிகைகள் போட்டிருக்கோம், அதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்ருக்கோம். நீங்கள் எந்த புகார் இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லலாம்,
தீவிரமான நடவடிக்கை அப்படிப்பட்ட டபிள்யூஎஸ்டிஸ் மாதிரி ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கோம். சார், நாங்கள் இன்டென்சிவாக நானும் எம்டிலாம் விசிட் போயிட்டே இருக்கோம். எக்கச்சக்கம் போயிட்டு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் சப்ளை செயினில் உள்ள ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதை எங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல போயிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். ஏன்னா தம்பி, அதான் அதுதான் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு நான் சொல்லுது. இப்போது இங்கே அந்த லாஸுக்குள்ள ப்ரொவிஷன் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ப்ரொவிஷன் டபிள்யூஎஸ்டிஸ் ஹோல்சேல் டீலர்ஸு கொடுக்கும். புரிஞ்சுது? இப்போது 1000 பாக்கெட் போகுது, ஒரு பாக்கெட் டேமேஜ் ஆகணும்னா ஆகும், தூக்குது போடுதில் ஆகும் நிச்சயமாக. அதுக்கு ப்ரொவிஷனே நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க அந்த அந்த டேமேஜ் பாக்கெட்டை கொடுக்கக்கூடாது. இல்லை, மக்கள் வாங்க சமயத்தில் டேமேஜ் ஆகிருந்தோ அந்த பாக்கெட்டை வாங்காமல் இருக்கிறான். ஏன்னா அவங்க டேமேஜ்டு பாக்கெட்டு சேல் பண்ணவே கூடாது, குறைஞ்சிருந்தால் செயல்படக்கூடாது. அதை தான் நாங்கள் லாஸை காம்பன்சேட் பண்ணோம். நீங்கள் இது எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, ப்ரைவேட் செக்டர்லேயும் வெஹிக்கிளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை கொண்டு போகிற இடங்களில் தூக்குதில் வருகிறதுல கொஞ்சம் ஒன்று ரெண்டு டேமேஜஸ் வரும், ரொம்ப வராது. இப்போ ஒரு ஹோல்சேல் டீலர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000-4000 பாக்கெட் எடுத்துகிட்டு போகிறான் வச்சுக்கோங்களேன், 5000 பாக்கெட் எடுத்துகிட்டு போகிறான். அந்த 5000 பாக்கெட்டில் ஒரு 10 பாக்கெட்டு டேமேஜ் ஆகும். இந்த 10 பாக்கெட்டையும் ஒருத்தர் கூட்டி வச்சுட்டு ஐயோ ஆவினுக்கு பால் டேமேஜ் வச்சுன்னா அது உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா அந்த 10 பாக்கெட்டும் ரீப்ளேஸ் பண்ணக்கு நாங்கள் ஏற்கனவே ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இது அவங்களுக்கு தெரியும். இப்போ சிலவன் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பாக்கெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் இந்த பாக்கெட் எடுத்து வாங்க சேல் பண்ணி இருக்கலாம். அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு இப்படி பால் வந்து குறைவாக இருந்தது, டேமேஜர் பாக்கெட் தந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் உடன் தயாராக இருக்கோம். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஹோல்சேல் டீலர்ஸுக்கு நாங்கள் தெளிவான அறிவுரை கூறியிருக்கோம். யாராவது டேமேஜ் பாக்கெட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.